உலகிலேயே சக்தி வாய்ந்த அமெரிக்க கடற்படையின் சம்பால் ரக நாசகாரி போர் கப்பல்கள் ஒரு பார்வை. அமெரிக்க கடற்படை உலகின் மிகப்பெரிய நாசகாரி போர் கப்பல்களை இயக்கி வருகிறது. இவை ஒவ்வொன்றும் சுமார் 15,000 டன்களுக்கும் அதிகமான எடையை கொண்டவை. மேலும் உலகிலேயே ஸ்டெல்த் திறனை அதிகமாக கொண்ட கப்பல்கள் இவை ஆகும். காரணம், இத்தனை பெரிய போர் கப்பல்கள் ரேடாரில் ஒரு மீன்பிடி படகு போலதான் தெரியும். சுமார் 600 அடி நீளம் கொண்ட கப்பல் வெறுமனே 50 அடி நீளம் கொண்ட படகு போல தெரியும் என்பது கூடுதல் தகவல். இத்தகைய கப்பல்களில் வெறும் 3 மட்டுமே உள்ளன. அவையாவன, USS ஜம்பால்ட், USS மைக்கேல் மான்சீர் மற்றும் USS லிண்டன் பி ஜான்சன். இவை மூன்றும் சாண்டியாகோ நகரில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தில் இருந்து இயங்குபவை ஆகும். கப்பல்களில் சுமார் 32 அமெரிக்க கடற்படை கட்ட முடிவு செய்திருந்த நிலையில் அதிக செலவினம் காரணமாக 3 கப்பல்களுடன் உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியான அமெரிக்கா நிறுத்திக் கொண்டது. அந்த அளவுக்கு நவீனத்துவம் இவற்றில் நிரம்பியுள்ளது. ஆகவே இந்த 3 கப்பல்களையும் திறம்பட பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்க கடற்படை திட்டமிட்டு வருகிறது. முன்னாள் அமெரிக்க கடற்படை வீரரும் இந்நாள் கொள்முதல் அதிகாரியுமான ராயன் பெல்ஸ் கேம்பர் இதற்காக அமெரிக்க கடற்படைக்கு ஆலோசகராக உள்ளார். அவர் கூறுகையில், இந்த 3 கப்பல்களையும் ஒரே படையணியாக இயக்க வேண்டும். அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த கப்பல் எதிர்ப்பு நாசகாரி படையணியாக. ஒவ்வொரு கப்பலிலும் தலா 80 ஏவுகணை ஏவுக்குழல்கள் இருக்கும். அவற்றில் பாதியை, அதாவது 40 ஏவுக்குழல்களில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் நிரப்ப வேண்டும். 3 கப்பல்களையும் சேர்த்து சுமார் 120 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை இந்த படையணி தன்வசம் கொண்டிருக்கும். இது இப்படையணிக்கு ஒரு அபார சக்தியை அளிக்கிறது. அதாவது இந்த 3 கப்பல்களால் ஒரு மிகப்பெரிய எதிரி படையணியையே அழித்து நாசம் செய்ய முடியும். ஆனால் இவற்றிற்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமும் உள்ளது. அதாவது அதிக பட்ஜெட் காரணமாக இவற்றில் எஸ் அலைவரிசை ரேடார்கள் இல்லை, மாறாக ஒரே ஒரு எக்ஸ் அலைவரிசை ரேடார் மட்டுமே உள்ளது. இதனால் இரு வகை ரேடார்களை கொண்ட ஆர்லைஃபர் கிரக நாசகாரி கப்பல்களை போன்று இந்த வகை கப்பல்களால் வான்வழி ஆபத்துகளை திறம்பட கையாள முடியாது. ஆகவே இந்த 3 கப்பல்கள் கொண்ட படையணியுடன் எப்போதும் ஒரு ஆர்லைஃபர் கிரக போர்க்கப்பலையும் சேர்த்து இயக்க வேண்டும் என கூறுகிறார்கள். இந்த வகை கப்பல்களில் டோமஹாவ்க், SM-6 ஆகிய தொலைதூர கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளும் உள்ளன. வான் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்ட சீஸ்பேர் ஏவுகணைகளையும் கொண்டிருக்கும். மேலும் இவை 2 155 mm பீரங்கிகளை கொண்டுள்ளன. இவற்றிற்கான குண்டுகள் நவீனத்துவம் வாய்ந்தவை. ஒரே ஒரு குண்டுடைய விலை மட்டுமே சுமார் $1,000,000 அமெரிக்க டாலர்கள் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் 2 30 mm நெருங்கிய பாதுகாப்பு துப்பாக்கிகளை கொண்டுள்ளன. இதை தவிர மின்காந்த ரயில் கன்கள் இணைக்க அமெரிக்க கடற்படை விரும்புகிறது என்பது கூடுதல் தகவல்.